ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஸ்கஷன் ஜோன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ்லேருந்து ப்ராடக்ட் ரூல், குவாஷன்ட் ரூல் அண்ட் செயின் ரூல். இந்த மூணு பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த மூணு பேசிக் ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கான பேசிக் ஃபார்முலாஸ் அண்ட் பேசிக் ரூல்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. பிகாஸ் அதுதான் வந்து நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்த வித ஸ்ட்ரகிள்ஸும் இல்லாமல். ஓகேவா? ஸோ பேசிக் எந்த ஃபார்முலா கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு சாதாரண ஃபங்க்ஷனை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுன்றதுலேருந்து மற்ற எல்லா ஃபார்முலாஸும் நான் உங்களுக்கு டைரெக்டாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே, இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இல்லைனா இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட், இல்லைனா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் ஃபார்முலாஸ் தென் இந்த 17-18 இருக்கக்கூடியது வந்துட்டு ரூல். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ ஒரு டிஃபரன்ஷியேஷன், ஒரு டெரிவேட்டிவ் கொடுத்து யூவின்னு சொல்லிட்டு மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ரூலாக மாற்றி எழுதிக்கலாம், ப்ராடக்ட் ரூல். ஓகேவா? தென் அதே வந்துட்டு டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா, யூ டிவைடட் பை வின்ற மாதிரி டிவிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம குவாஷன் ரூல்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு இன்னொரு விதமாக சொல்லலாம், ப்ராடக்ட் ரூலை யூவி டேஷ்னு சொல்லலாம், யூவி டேஷ் ப்ளஸ் வியு டேஷ். ஓகே, தென் இந்த குவாஷன் ரூலை அதே மாதிரி மாற்றிக்கலாம், வியு டேஷ் மைனஸ் யூவி டேஷ் டிவைடட் பை வி ஸ்கொயர். ஓகேவா? இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வரும், என்ன அப்படின்னா, நம்ம இதில் வந்துட்டு யூவி டேஷாக ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணுவோம், பட் குவாஷன் ரூலில் பார்த்தீங்கன்னா வியு டேஷ்னு ப்ரொசீட் பண்ணுவோம். இப்போ இங்கே வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இதை நம்ம எதை மாற்றி போட்டாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ யூவி டேஷ்னு போட்டிருக்கோம், இல்லைனா வியு டேஷை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணாலும் பிரச்சனை வரப்போ கிடையாது, பிகாஸ் இட் இஸ் ப்ளஸில் இருக்குது. பட் இங்கே குவாஷன் ரூலில் பாருங்கள், இப்போ யூவி டேஷை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணுறது தப்பு கிடையாது, பட் இந்த மைனஸ் சைன் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து செகண்டாக போட்டுட்டு இந்த யூவி டேஷை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரொசீட் பண்ணிட்டோம் அப்படின்னா தப்பாயிடும். எப்படி நம்ம அப்படி பண்ணுவோம் அப்படின்னா, பிகாஸ் ப்ராடக்ட் ரூலை பொறுத்தவரை நம்ம யூவி டேஷை தான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம். ஸோ அதையே நம்ம வந்துட்டு குவாஷன் ரூல்லையும் பண்ணிடுவோம். இதுதான் வந்து நிறையா பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு. ஸோ அந்த மிஸ்டேக்கை பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் பேசிக்காகவே எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, வியு டேஷ் மைனஸ் யூவி டேஷ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அது ப்ராடக்ட் ரூலாகவே இருந்தாலும் ஃபஸ்ட்டு வியு டேஷ், அதே மாதிரி இந்த இடத்துல ப்ளஸ்ன்னு மட்டும் மாற்றிட்டு யூவி டேஷ் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்பயுமே இது மறக்காது. ஸோ அதே தான் நீங்கள் குவாஷனில் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு இந்த மைனஸ் சைன் மட்டும்தான் மாறணும் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தப்பும் வராமல் இருக்கும். நீங்கள் யூவி டேஷ்னு ஞாபகம் வச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் குவாஷன் ரூலில் எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எழுதிட்டு மைனஸ் சைனை செகண்டாக போட்டுடுவீங்க. ஸோ அந்த மைனஸ் சைன் எதுக்கு போயிடும் அப்படின்னா, வியு டேஷ்க்கு போயிடும். பட் வியு டேஷ்க்கு இங்கே மைனஸ் சைன் இல்லை, ப்ளஸ் சைன் தான் இருக்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ அந்த ரெண்டு ரூலை வந்து நான் எக்ஸாம்பிள் கொடுக்கல, பிகாஸ் அது நான் ஃபர்தராக பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லேயே வரும். ஸோ அந்த ரெண்டு ரூலை நான் அப்போது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபார்முலா இதுதான். ஸோ இதை வந்துட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. தென் இப்போ வந்து செயின் ரூலுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ செயின் ரூல்னா என்ன அப்படின்னா, இதுக்குன்னு வந்துட்டு தனிப்பட்ட ஃபார்முலாஸ் எதுவும் கிடையாது. செயின் ரூல்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி, அதை எப்படி பண்ணுறோம் பாருங்கள். இப்போ டெரிவேட்டிவ் ஆஃப் சைன் ஆஃப் லாக் ஆஃப் 3x²-1 அப்படின்றது வந்துட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்துட்டு நம்ம டெரைவ் பண்ணணும், இதை வந்துட்டு எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ எப்படி பண்ணுறோம் பாருங்கள், ஆக்சுவலாக நமக்கு இங்கே எக்ஸை தான் நம்ம வந்து இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். பட் இங்கே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இங்கே லாகு இங்கே சைன் இந்த ரெண்டு வேல்யூஸை நம்ம தாண்டி தான் இந்த இடத்துக்கு நம்ம போக முடியும். ஓகேவா? எக்ஸாம்பிள், நான் இந்த மொத்த ஈக்குவேஷனையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் இங்கே லாகை தான், இந்த சைனை தான் நான் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா சைன் ஆஃப் தான் வந்துட்டு இது லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ இந்த மொத்த பாக்ஸுக்கும், இந்த மொத்த பாக்ஸையும் நான் கன்சிடர் பண்ணும்போது. ஸோ சைன் வந்து நான் என்ன பண்ணுறேன், காசுன்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி இந்த உள்ளே இருக்க வேல்யூவை நான் அப்படியே எழுதிடுறேன், எந்தவித சேஞ்சஸுமே இல்லாமல். பிகாஸ் இப்போ என்னோட வந்து எய்ம் வந்துட்டு இந்த சைன் வந்து சேஞ்ச் பண்ணணும், இதுதான் டோட்டல் பாக்ஸை வச்சுருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ பண்ணிட்டேன். காஸ் ஆஃப் லாக் 3x²-1 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போதைக்கு இது மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், சைனை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி. ஆஃப்டர் தட் நம்ம இப்போ லாகை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு அந்த செயின் ரூல். ஃபஸ்ட்டு நம்ம சைனை பண்ணணும், தென் லாகை பண்ணுறோம். ஸோ இன்னும் ஒரு ஃபார்மேஷன் க்ரியேட் ஆகும். ஸோ லாகை மட்டுமே நான் ஃபோக்கஸ் பண்ணும்போது 1/3x²-1 சொல்லிட்டு வரும். லாக் ஆஃப் 3x²-1 எப்படி வரும், 1/3x²-1 சொல்லிட்டு வரும். இப்போது என்ன பண்ணுறேன்னா, இந்த கடைசி இருக்கக்கூடிய பாக்ஸை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன், 3x²-1 அப்படின்னு சொல்லிட்டு.
So, we have x again. Okay, then, this is differentiate 1 0 because it is a constant. The 3x square is 6x. So, finally, we have to move differentiation. Move. So, in the chain rule, we have to create okay, differentiation of an equation. Up to the x differentiate, we move. Sin of total value of log 3x square minus 1. So sin of the value differentiate. After that, we log focus on the log. That's the last in the box. Okay, this is the chain rule. Now, chain mother if I 3 times differentiate. Okay, this is chain rule. Then, for second example, y is equal to 2 power x into cot x divided by root x. Okay. Even the way I differentiate one time differentiate panabode, Shula, neither total value consider panigranama, x circuit, x circuit, and a product rule editor of anda, okay, in the total value, na u solate the gram, in the value, na v in solate the gram, okay, now in the quotient rule, I panama check on quotient rule, so vu dash minus uv dash divided by v square in the formula. Now, in the u vayum in the v ayum na first apply pannikiren okay va so first inga enakku v u dash u ku dhaan inga dash edha u mattum dhaan differentiate pannu v appdi vechikka podum so na enna pandren inda v ya na appdi vechikuren inga root x dhaan v illaya so na v ya appdi vechikuren na endha differentiation pannala but u va nam inga differentiate panni aganum so 2x into cot x appdi solittu na the differentiation simple la or chinna dash koduthiruken idha inimey dhaan nam differentiate pannanum ipadhik na apply panni mattum dhaan vekiren okay then minus 2x cot x because you know, u vandu method change panna thevalla v e dhaan change pananum so root x the whole term sorry root x dash appdi solli pottu vekkiren then divided by root x the whole square because you know, v square divide chella okay so adanal root x the whole square solli potturen ipo then idha nama further proceed pannumbodhu inda 2x cot x ipo dhaan nama vandu product rule apply pananum okay va and because x here x the same variable multiplication la irukiradunala nama ipo adha porthu dhaan differentiate panna porom hence adha vandu nama product rule la edukanum product rule epdi edukanum uv dash plus vu dash endru irukku but na ungalku enna solliruken appadina simple ah neenga eppoyume vu dash ah first edunga okay va adha ungalku correct ah irukum product rule na plus podunga quotient rule na minus podunga idha mattum pa mind la vechukonga so நம்ம நான் வந்துட்டு இதே மெத்தட்ல பண்ணிருக்கேன் ஆக்சுவலா ப்ராடக்ட் மெத்தட்ல யூவி டேஷ் பிளஸ் வியூ டேஷ்னே பண்ணிருக்கேன் நீங்க எடுக்கும்போது இப்படி எடுத்துக்கோங்க நான் சொன்ன மாதிரி ட்ரிக்கா எடுத்துக்கோங்க பிளஸ் அதுதான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா ஸோ எடுக்கிற இந்த ஒரு வேல்யூ இப்போ 2x நான் அப்படியே வச்சுக்கிறேன் தென் இந்த சாரி காட் எக்ஸ் நான் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த 2x தான் இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஓகேவா யூ டேஷ் பிளஸ் யூவி டேஷ்ன்ற மெத்தட் படி தான் எடுத்து வச்சிருக்கேன் ஓகேவா சோ இப்போ v வந்துட்டு நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் vன்றது இங்க வந்துட்டு காட் எக்ஸ் இதுதான் v ஓகேவா இந்த காட் எக்ஸ நான் அப்படியே தான் வச்சிருக்கேன் எந்த சேஞ்சஸ்மே இல்லாம u அதாவது இந்த 2x மட்டும் தான் இப்போதைக்கு நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன் சோ 2x நான் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x log 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து எழுதணும் ஓகேவா இது நீங்க இதுக்கு தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அந்த ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கிறேன் சோ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் a பவர் x இஸ் ஈக்குவல் டு a பவர் x இன்டு log a ஓகேவா இதுதான் வந்துட்டு இந்த ஃபார்முலா ஃபார்முலா ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ல கொடுத்தா ஃபார்முலா மாதிரி ஓகேவா என்ன பண்ணுங்க டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் காட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் எக்ஸ் ஓகேவா இதைத்தான் நான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் ஓகேவா இது இப்போ வந்துட்டு ப்ராடக்ட் ரூல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் தென் வந்துட்டு இந்த ரூட் எக்ஸை நம்ம எடுத்து அப்படியே எழுதிக்கிறோம் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இப்போ மைனஸ் 2 பவர் எக்ஸ் காட் எக்ஸ் இப்போ இந்த ரூட் எக்ஸை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஓகேவா இந்த ரூட் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணனால 1 பை 2 வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துடும் அதாவது எக்ஸ் பவர் 1 பை 2ன்றது ரூட் எக்ஸு ஸோ இந்த 1 பை 2 ஃப்ரண்ட்டில் வரும் எக்ஸ் பவர் 1 பை 2 மைனஸ் 1 அதாவது நம்ம மைனஸ் 1 பை 2ன்னு போகலாம் இல்லை 1 பை 2 மைனஸ் 1 போட்டு நான் அதை அப்படியே அப்ளை பண்ணி மட்டும்தான் வச்சுருக்கேன் ஓகேவா தென் இங்கே இருக்கக்கூடிய இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிரும் ஸோ வெறும் எக்ஸ் மட்டும்தான் இங்கே வரும்
தென் இதுக்கு வந்துட்டு நான் ஆன்சர்லாம் கடைசியாக ஃபைன் பண்ணலை, சிம்பிளிஃபையும் நான் பண்ணலை. பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் ரூலு இந்த குவாஷன் ரூலை எடுத்து காட்டணும் அப்படின்றதுக்காண்டி தான் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கோமே தவிர ஆன்சர் எடுக்கணும் அப்படின்றது நம்மளோட எய்ம் கிடையாது. ஓகேவா? ஸோ அதனால் வச்சுக்கோங்க, ப்ராடக்ட் ரூல் இந்த ஃபார்முலா படி பண்ணணும், குவாஷன் ரூல் இந்த ஃபார்முலா படி பண்ணணும், தென் செயின் ரூல்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம ஒரு வேரியபிளை வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு ஒரு ரெண்டு மூணு பாக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். சிம்பிளாக தான் எக்ஸாம்பிள் இது, இந்த சைன் இந்த லாக் இதெல்லாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தாண்டி வந்தால் தான் இந்த எக்ஸை டேரெக்டாக நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஓகேவா? அதுதான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பனன்ஷியல் பவர் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை ஒன் பிளஸ் லாக் எக்ஸ். ஓகேவா? இப்போ நான் அப்போ சொன்ன மாதிரி தான், இதை நான் டோட்டலாக வந்துட்டு யூன்னு எடுத்துருக்கிறேன், இதை நான் டோட்டலாக வந்துட்டு வின்னு எடுத்துருக்கிறேன். இப்போ குவாஷன் ரூலில் நான் அப்ளை பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? குவாஷன் ரூல் என்னது? வி யூ டேஷ். ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய இந்த வியை நான் அப்படியே வச்சுக்கிறேன், யூக்கு நான் டேஷ், அதாவது இந்த எக்ஸ்பனன்ஷியல் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸுக்கு வந்துட்டு நான் டேஷ், அதாவது டிஃபரன்ஷியேஷன் கொடுத்து வைக்கிறேன். அப்ளை மட்டும் தான் பண்ணி வைக்கிறேன், இனிமேல் தான் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி யூ வி டேஷ்னு கொடுத்து வைக்கிறேன், டிவைடட் பை வி ஸ்கொயர். இந்த வி இல்லையா, அதை நான் அப்படியே ஸ்கொயர் பண்ணி வச்சிருக்கேன், அவ்வளோதான். இப்போ இது நான் எந்த விதமானது அப்ளை தான் பண்ணியிருக்கேன், இனிமேல் அடுத்து தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணும்போது எக்ஸ்பனன்ஷியல் பவர் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ், தட்ஸ் ஆல். நம்ம இதை வந்துட்டு ப்ராடக்ட் ரூல் நினச்சிடக்கூடாது, பிகாஸ் இது வந்துட்டு உடல சம்மு, இது மல்டிப்ளிகேஷனாக இருந்தால் மட்டும்தான் ப்ராடக்ட் ரூல் வந்து அப்ளிகபிள் ஆகும். இது சம்மில் இருக்கிறதுனால ஸோ இதை தனியாக நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இதை தனியாக நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். தனிப்பட்ட முறையில் நான் சைன் எக்ஸ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுனா காஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு தான் வரும். ஓகேவா? எக்ஸ்பனன்ஷியல் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ், அவ்வளோதான் இந்த டோட்டல் டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சு போச்சு. ஒன் பிளஸ் லாக் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிறோம், மைனஸ் எக்ஸ்பனன்ஷியல் பவர் எக்ஸ் பிளஸ் சைன் எக்ஸ். இந்த ஒன் பிளஸ் லாக் எக்ஸ் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் ஜீரோ ஆகிடும், பிகாஸ் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். லாக் எக்ஸ் ஒன் பை எக்ஸாக மாறிடும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சு போச்சு. ஸோ டிவைடட் பை ஒன் பிளஸ் லாக் எக்ஸ் ஆ ஹோல் ஸ்கொயர். நான் இப்போ சொன்ன மாதிரி ஆன்சர் ஃபைன் பண்ணுற நம்ம எய்ம் கிடையாது, ஜஸ்ட் குவாஷன் ரூலையும் ப்ராடக்ட் ரூலையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதை இதோட படிக்கலாம், இதுக்கு மேலே நான் சிம்பிளிஃபை பண்ணலை. ஓகே, தென் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சைன் எக்ஸ் பிளஸ் காஸ் எக்ஸ் இன்ட் சைன் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் காஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதை இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இதை நான் வந்து டோட்டலாக நான் ப்ராடக்ட் ரூலாக எடுக்கிறேன், அதாவது இந்த மொத்த வேல்யூவை யூனும் இந்த மொத்த வேல்யூவை நான் வீனும் எடுத்துக்கிறேன். இப்போ நான் மொத்தமாக ப்ராடக்ட் ரூல் எடுக்கிறதுனால அங்கே நம்ம என்ன சொல்லியிருந்தோம், வியூ டேஷ், வியூ டேஷ் பிளஸ் யூவி டேஷ், வியூ டேஷ் பிளஸ் யூவி டேஷ். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுக்கலாம், அதாவது யூவி டேஷ் பிளஸ் வியூ டேஷ்னு கூட எடுக்கலாம், தப்பு கிடையாது. பட் நீங்கள் குவாஷன் ரூல் எடுக்கும்போது கண்டிப்பாக வியூ டேஷ் இந்த இடத்துல மைனஸ்ன்னு சேஞ்ச் ஆகும், யூவி டேஷ்னு எடுக்கணும். ஓகேவா? மைனஸ் சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க, இதை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா தப்பாயிடும். ஸோ டோட்டலாக நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணி வேஸ்ட்டு தான். நம்ம வந்துட்டு ஸ்ட்ராட்டஜியில் எவ்வளோ தெளிவாக இருந்தாலும் இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஓகேவா? தென் இப்போ ஒய் டேஷ், இதை வந்து நான் ஒன்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். இப்போ இந்த இது வந்துட்டு யூ, இது எனக்கு வி. ஓகேவா? ஸோ நான் வியை நான் அப்படியே வச்சுக்கிறேன், எந்த சேஞ்சஸும் இல்லாமல் யூக்கு மட்டும் டிஃபரன்ஷியேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ அதுக்கு நான் அப்ளை மட்டும் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? டிஃபரன்ஷியேஷன் கொடுக்குறேன், டேஷ் அப்ளை பண்ணி வைக்கிறேன், பிளஸ் அதே மாதிரி யூ வி டேஷ்னு சொல்லி கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணோம். இப்போ ரொம்ப முக்கியமாக கவனிங்க, நம்ம அங்கே பார்க்கும்போது ஒரு தடவை வந்துட்டு சம்மில் இருந்துச்சு ஒரு ரெண்டு வேரியபிள்ஸு, ஒரு தடவை வந்துட்டு ப்ராடக்டில் இருந்துச்சு. ஸோ நான் ப்ராடக்ட் அப்ளை பண்ணேன். பட் இங்கே பாருங்கள், நமக்கு ப்ராடக்ட்லேயும் ஒன்று இருக்குது, சம்மிலையும் ஒன்று இருக்குது. டோட்டலான்னு பார்த்தா சம்மு. ஸோ இதை மட்டும் எக்ஸ் சைன் எக்ஸை மட்டும் பார்த்தா இது வந்து ப்ராடக்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம ப்ராடக்ட் ரூலை அப்ளை பண்ணணும், எக்ஸ் சைன் எக்ஸுக்கு ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது வி யூ டேஷு ப்ளஸ் யூவி டேஷு, வி யூ டேஷ் இந்த எக்ஸ் வந்துட்டு ஒன் ஆகிடும். ஸோ ஒன்று இந்த வியை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். தென் ஆஃப்டர் தட் எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம சைன் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ்னு சொல்லிட்டு வரும். ஓகேவா? தென் இந்த காஸ் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. தென் இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல். ஆஃப்டர் தட் இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் எந்த சேஞ்சஸுமே இல்லாமல். இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது சைன் எக்ஸ் வந்துட்டு காஸ் எக்ஸாக சேஞ்ச் ஆகும். தென் எக்ஸ் காஸ் எக்ஸ் வந்துட்டு இப்போ ப்ராடக்ட் ரூல் நம்ம அப்ளை பண்ணணும். ப்ராடக்ட் ரூல் அப்ளை பண்ணும்போது எக்ஸ் வந்துட்டு ஒன்றாயிடும். ஓகேவா? காஸ் எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். ப்ளஸ் இப்போ வந்துட்டு நம்ம எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். காஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது பாருங்கள், இங்கே வந்துட்டு சைன் எக்ஸும் கேன்சல் ஆகும், எக்ஸ் காஸ் எக்ஸ் இருக்கும். தென் இந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கும். தென் இங்கேயும் இந்த வேல்யூஸ் அப்படியே இருக்கும். இங்கே வந்துட்டு காஸ் எக்ஸும் கேன்சல் ஆகும், எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படியே இருக்கும். ஓகேவா? ஸோ அதைத்தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன், வேறு எந்த வேல்யூஸும் கிடையாது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணல, பிகாஸ் ஆன்சர் ஃபைன் பண்ணுறது நம்மளோட எய்ம் கிடையாது. இப்போதைக்கு ப்ராடக்ட் ரூல், குவாஷன் ரூல், செயின் ரூல் மட்டும்தான் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு செயின் ரூல்.
y is equal to root of log of sin of x square divided by 3 minus 1. Actually, we will see that x square is differentiate. That is, x is differentiate y in the function. But if we touch this x, we touch this ஒரு sin, ஒரு log, ஒரு root தாண்டி வரணும் ஓகேவா சோ நம்ம என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் இந்த ரூட்ட மட்டும் கன்சிடர் பண்ணி ஒரு டிஃபரன்ஷியேஷன் சோ அத நம்ம கன்சிடர் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா இங்க 1 by 2 ன்னு இருக்கா இந்த 1 by 2 வந்துட்டு ஃப்ரண்ட்ல வந்துரும் சோ 1 by 2 இங்க minus 1 னு சொல்லிட்டு வரோம் இது வரும்போது minus 1 by 2 நான் 1 by 2 minus 1 வச்சுக்கிறேன் இல்ல minus 1 by 2 அப்படி சொல்லி போட்டுறலாம் ஓகேவா இப்போ 1 by 2 ஃப்ரண்ட்ல இருக்கு இப்போ டோட்டலா ஒரு டிஃபரன்ஷியேஷன் முடிஞ்சு போச்சு மல்டிப்ளை நேரக்கூடிய 1 by sin x square divided by 3 minus 1 and the reason is log okay, va? So we have log somewhat in the total value we have a single value consider pannanon. Log we have to consider total value single value consider pannanon. Log of sin of x square divided by 3 minus 1 is 1 by sin of x square divided by 3 minus 1 now we have sin consider panni or differentiation appadi nama pannona sin vandu cos differentiate avon. So cos of x square divided by 3 minus 1 okay va? So இதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃபைனலா இந்த பாக்ஸ்க்கு வரோம் x square by 3 minus 1 சொல்லி இந்த பாக்ஸ்க்கு நம்ம வரோம் சோ 1 வந்துட்டு 0 ஆயிடும் x square divided by 3 அந்த விஷயம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2x divided by 3 னு சொல்லிட்டு வந்துரும் ஓகேவா சோ இதுதான் வந்துட்டு செயின் ரூல் இப்படி ஒரு செயின் மாதிரி ஃபார்ம் ஆகும் வரிசையாண்டு இப்போ அடுத்து ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் ஒண்ணுமே கிடையாது நான் இந்த வேல்யூ நம்ம சொன்ன மாதிரி இந்த 1 by 2 minus 1 வந்து minus 1 by 2 minus 1 by 2 னா இன்வெர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ரூட் சோ நம்ம அதை டிஃபரன்ஷியேஷன் கொண்டு போயிடலாம் அதாவது டினாமினேட்டர் கொண்டு போயிடலாம் சோ நான் அப்படி டினாமினேட்டர் கொண்டு வந்திருக்கேன் ரூட் னு போட்டுட்டு தென் இந்த x by 3 எப்படி வந்துச்சு அப்படின்னா இந்த 2 கேன்சல் ஆயிடும் சோ இங்க x by 3 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கு அதை எடுத்துக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய காஸும் இந்த சைன் டிஃபரன்ஷியேஷன்ல இருக்கிறதுனால சோ இந்த காஸ் பை சைன் அப்படின்றது வந்துட்டு காட் வேல்யூ சோ அதான் காட் வேல்யூ எழுதியிருக்கேன் The two value equal to that is x square divided by 3 minus 1. So that is common x square divided by 3 minus 1. So we okay, va? So this is the simplification. You can see. Fifth one. Y is equal to exponential power minus a x square into sin of x log x. Okay, va? Now the ones na differentiate pandra. Exponential power minus a x square. The whole power dash. Na so number that. Pay me or number value. Kadasna. Or total or u. This one that is b. Every so we get to So na pound that v u dash okay, va, and the plus u v dash and solely the dash or no okay va ipa idana differentiate pandran exponential power minus a x square into minus a of 2x ipa namu vandu basically enna nadapom exponential vandu ethana differentiate pannalo adhe da varum appdinittu but adu vandu exponential power x nu irundha mattum மற்றபடி x க்கு கோஎஃபிஷியன்ட்டா சம் வாட் வேல்யூ இருந்தாலோ இல்ல x raise to சம் வாட் வேல்யூ இருந்தாலோ அதை நம்ம கன்சிடர் பண்ணியே ஆகணும் ஓகேவா சோ நம்ம இங்க x raise to 2 ன்றதுனால 2x அப்படினு சொல்லி எடுத்துக்கேன் தென் தி கோஎஃபிஷியன்ட்டா மைனஸ் இருக்கறனால மைனஸ் ஏவன மல்டிப்ளிகேஷன்ல கொண்டு வந்தே ஆகணும் சோ எக்ஸ்போனென்ஷியலா அப்படியே நம்ம எழுதிட்டு இருந்த வேல்யூ அப்படியே எழுதிட்டு மல்டிப்ளை னு போட்டு அந்த கோஎஃபிஷியன்ட் அதுக்கு அப்புறம் நம்ம அந்த டிஃபரன்ஷியேட் பண்ண வேல்யூ அதையும் எடுத்து எழுதிக்கிறோம் ஓகேவா இதுதான் வந்துட்டு இந்த டிஃபரன்ஷியேஷன் தென் இந்த வேல்யூவை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் இந்த சேஞ்சஸ்மே இல்லாமல் இப்போ பிளஸ் எக்ஸ்போனன்ஷியல் பவர் ஏ எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேல்யூ நம்ம அப்படியே எழுதிக்கிறோம் இந்த சேஞ்சஸும் கிடையாது பிகாஸ் இது டிஃபரன்ஷியேஷன் கீழே வரல இப்போ இங்கே இருக்கக்கூடிய இதில் வந்துட்டு செயின் ரூலும் இருக்குது ப்ராடக்ட் ரூலும் இருக்குது அப்படின்னு பாருங்கள் இப்போ செயின் ரூல்னு கன்சிடர் பண்ணால் நம்ம சைன் ஆஃப்னு சொல்லிட்டு இது ஒரு மொத்த வேல்யூவாக கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நான் அந்த சைனை வச்சு மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் ஆஃப் எக்ஸ் லாக் எக்ஸ்னு சொல்லி எழுதிக்கலாமா தென் மல்டிப்ளை இந்த இதை வந்து நம்ம ப்ராடக்ட் ரூலில் எழுதணும் இப்போ இது ரெண்டுமே எக்ஸ் எக்ஸ் வந்துட்டு மல்டிபிகேஷனில் இருக்குது ஸோ இதை நான் ப்ராடக்ட் ரூலில் இப்போ நான் எழுதி ஆகணும் எப்படி எழுதுற பாருங்க இப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன்று ஸோ லாக் எக்ஸை நான் அப்படியே வச்சுக்கிறேன் ப்ளஸ்ஸு இந்த லாக் எக்ஸை இப்போ நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும் எக்ஸ் அப்படியே வச்சுக்கணும் ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டால் லாக் வந்து 1 பை எக்ஸ்னு வரும் ஸோ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் 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 கேன்சல் ஆகி ஒன்றுன்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா ஸோ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுற ஒன்றும் கிடையாது இந்த எக்ஸ்போனன்ஷியல் பவர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக வந்துட்டு காமனாக எடுத்திருக்கேன் மற்றதை நான் அப்படியே உள்ளே வச்சு எழுதியிருக்கேன் வேறு எதுவுமே கிடையாது ஓகேவா இவ்வளோதான் சிம்பிளிஃபிகேஷன் நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணுறது நம்ம மோட்டோ கிடையாது ஜஸ்ட் செயின் ரூல் ப்ராடக்ட் ரூல் அண்ட் குவாஷன் ரூல் இப்போ இந்த மூணு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறதுக்கு தான் இந்த வீடியோ நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்த ஃபார்முலாஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க அதில் நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும் தென் இந்த ப்ராடக்ட் ரூல் அண்ட் குவாஷன் ரூல் ஃபார்முலா ஸோ எப்பயுமே நீங்கள் பேசிக்காக இருக்கக்கூடியது வந்துட்டு வியூ டேஷ் ப்ளஸ் யூவி டேஷ்னு சொல்லி எடுத்துக்கணும் ஓகேவா சாரி வி யூ டேஷ் ப்ளஸ் யூவி டேஷ்னு சொல்லி எடுத்துக்கணும் இது நீங்கள் குவாஷண்டாக இருந்தால் அதே மாதிரி எழுதுங்க வி யூ டேஷ் மைனஸ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு
UV dash னு சொல்லி divided by V square மட்டும் ஆட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் ஓகேவா இது வந்து குவாஷன்ட் ரூல் இது வந்து ப்ராடக்ட் ரூல் எப்பயுமே நீங்க இத மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க பிகாஸ் நீங்க பிளஸ் ஆர் மைனஸ் தான் மட்டும் தான் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும் சோ நீங்க இந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படினா எப்போ ஒரு வாட்ல இந்த மைனஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படினாலும் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணியும் வேஸ்ட் தான் தென் செயின் ரூல் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பாத்துக்கோங்க ஓகே ஃப்ளா இல்லை உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தென் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்டும் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ